வணக்கம் நான் இஷ்டமியாவ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் சேனல் ஸோ நம்ம சேனல் நேமை மாற்றியாச்சு எஸ்எஸ்சி தமிழன் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் டூ தௌசண்ட் நைன்டீனில் சிக்ஸ்த்து மார்ச் டூ ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் செகண்ட் ஷிஃப்டில் கேட்டால் இங்கிலீஷ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி தமிழன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஃபில் இன் பிளான்ஸ் த புவர் மேன் வாஸ் டேஸ் என்ட் என்ட்ரி டு த ரெஸ்டாரண்ட் டி வாய்ட் டெலியூட் டெரைவ்ட் டினைடு ஸோ டி அப்படின்னா என்னென்னா லேக் ஆஃப் சம்திங் ஏதோ ஒன்று வந்து குறையிறது வாய்ட் அப்படின்னா அங்கே வந்து எதுவுமே இல்லை ஸோ டி அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வேர்ட் ஸோ டி லேக் ஆஃப் சம்திங் டெலியூட் அப்படின்னா மிஸ்லீட் ஏதோ யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம தவறான பாதையில் கூட்டிகிட்டு போகிறது மிஸ்லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது டிரைவ் அப்படின்னா அப் டைன் அப்படி இல்லாட்டி கெட் அப்படின்னு சொல்லலாம் டினைடு அப்படின்னா ஸ்டாப் ஸ்டாப் பண்ணுறது இல்லாட்டி ப்ரிவென்ட் பண்ணுறது இல்லாட்டி ஆக்சஸ் ஆக்சஸ் டினை நம்ம பார்த்துருப்போம்ல கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்ணும்போது ஸோ அதான் ஸோ புவர் மேன் வாஷ் டினைடு என்ட்ரி டு த ரெஸ்டாரண்ட் ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம ஒவ்வொரு கொஷினாக பார்க்க நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டோட்டல் ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்க்கு உங்கள் டோட்டல் ஸ்கோர் எவ்வளோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் ஆன்டனிம்ஸ் ஃபிக்கில் ஃபிக்கில் அப்படின்னா என்னென்னா அன்ஸ்டேபிள் ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கிறது தான் ஃபிக்கில் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கான ஆண்டனிம்ஸ் கேட்குறாங்க ஸோ அன்ஸ்டேபிளுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்டேபிள் கிராஃப்டி அப்படின்னா கிராஃப்டினா என்ன கிராஃப்டினா கிரியேட்டிவ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்களே அதுதான் ஃப்ளைட்டி அப்படின்னா அன்ஸ்டேபிள்னு அர்த்தம் சட்டில் சட்டில்னா என்ன சட்டில்னால் கீன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி கன்னிங் ஸோ அவன் வந்து எப்பயுமே சட்டிலாக இருப்பான் அமைதியாக இருப்பான் எதாக இருந்தாலும் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த ஆக்டர் வந்து இந்த சீனில் ரொம்ப சட்டிலாக நடிச்சிருக்காரு அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்கள்ல ஸோ அதான் சட்டில் நெக்ஸ்ட் கொஷின் இடியம்ஸ் புல்ல ஃபாஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஒன் அப்படின்னா சம்திங் ஏதோ ட்ரிக் பண்ணுற மாதிரி அர்த்தம் ட்ரிக் சம்மோன் புல்ல ஃபாஸ்ட் ஒன்னா ட்ரிக் சம்மோன் இல்லாட்டி டிசீவ் சம்மோன் ஏமாத்துறது ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஒன்றா ஏமாத்துறது ஸோ கிராமேட்டிக்கல் ஏரர் வி ஹேட் அ லாங் டிஸ்கஷன் அட்ட கப் ஆஃப் காஃபி ஸோ இங்கே வந்து எந்த பாடத்துக்குன்னா அட்ட கப் ஆஃப் காஃபி இது வந்து ஒரு இடியமெட்டிக் ஃபார்ம் இடியமெட்டிக் ஃபார்ம் ஸோ இது எப்படி வேணும்னா அ கப் ஆஃப் காஃபி ஸோ இந்த இதுக்கு இந்த இடியமுக்கு என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் ஸோ இங்கே என்ன சேஞ்ச் பண்ணணும்னா அட்டுக்கு பதிலாக ஓவர்னு வரணும் ஓவர கப் ஆஃப் காஃபி அப்படின்றது வந்து ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் அர்த்தம் ஸோ தப்பு வந்து அட்டை காஃபி அந்த பாட்டில் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஆக்டிவ்வைஸ் டு பேசிவைஸ் ஸோ ஆக்டிவைஸ் கொடுத்துருவாங்க நம்ம பேசி வைஸ்க்கு மாற்றணும் அ சைல்டு குட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் தியரி ஸோ சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் பாஸ்டென்ஸில் இருக்குது குட் குட் கேன் வில் இதெல்லாம் வந்தால் பி சேர்த்து எழுதணும் ஸோ கேன் நீங்கள் வந்திருக்கு ஆப்ஷனில் பார்த்தோம்னா பி சேர்த்து வந்துருக்கு சரி குட்டு நீங்கள் வந்திருக்கு ஸோ இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் வராது குட் பீனு வந்திருக்கா ஸோ இங்கே குட்டுன்னு தான் இருக்குது அங்கே என்ன இருக்கோ அதையே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் கேனோட பாஸ்ட் ஃபார்ம் தான் குட்டு ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு ஃபஸ்ட்டு வந்து இது சப்ஜெக்டு குட் அண்டர்ஸ்டாண்டது வெர்பு ஹிஸ் தியரின்றது ஆப்ஜெக்ட் ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்துடுச்சு ஹிஸ் தியரி கேன் குட் குட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது வந்து குட் பி அப்படின்னு மாறிடுச்சு குட் பி போட்டுட்டு அதோட தேர்டு ஃபார்ம் போடணும் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட் ஸோ இதுதான் தேர்ட் ஃபார்ம் பை போட்டு அதுக்கடுத்து வந்து சப்ஜெக்ட் எழுதிக்கணும் ஸோ வெர்பு வந்து இருக்க இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே தான் இருக்கும் ஸோ ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணுவோம் டென்ஸோட சேஞ்ச் மட்டும் பண்ணுவோம் ஆப்ஜெக்ட்டும் மட்டும் மட்டும்தான் நம்ம இங்கே மாறும் ஸோ ஆக்டிவைஸ் பேஸ்ட்டிவைஸ் டாக் ஸ்பீச் டாக் ஸ்பீச் எல்லாமே ஸ்கோர் பண்ணுற பார்ட் ஸோ இது ரொம்ப முக்கியம் சென்டென்ஸ் ரீ அரேஞ்ச்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்பயும் போல் சப்ஜெக்டை தேட போகிறோம் தீஸ் லாட்ரிஸ் கண்டிப்பாக வராது ஆப்ஷனில் பார்த்தா சிடி இது ரெண்டு மட்டும்தான் இருக்கா ஸோ சிடி இது ரெண்டில் இருந்தால் நம்ம வந்து பார்க்கணும் பி பாருங்கள் லேர்டு பை திஸ் ஸோ திஸ்ன்னு ஆரம்பிக்கிது ஸோ இதுவும் வராது ஸோ வந்து சிடி வச்சு நம்ம ட்ரை பண்ணி போ க்ரோர் ஆஃப் ருப்பீஸ் அண்ட் கோல்ஸ் ஆர் ஆஃபர்ட் அஸ் அ பிரைஸ் ஸோ ஏதோ ஒரு ப்ரைஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்றாங்க பீப்புள் பை லாட்ரிஸ் ஹெல்ப் ஹோப்பிங் டு பிகம் ஏ ரிச் ஓவர் நைட் ஸோ இங்கே ஏற்கனவே லாட்ரிஸ் பற்றி பேசியிருக்காங்களா அப்போ இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து லாட்ரிஸை பற்றி பேசுகிறாங்க ஸோ இன்னொருக்கு வந்து சி வராது டி வச்சே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ டி வச்சு ப்ரொசீட் பண்ணால் ஏ லாட்டி பி வரும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பீப்புள் வந்து லாட்ரிஸை வாங்கி ஜெயித்து அதுலேருந்து ஓவர் நைட்டில் ஒபாமா ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏ லட்டி பியா திஸ் லாட்ரிஸ் ஆர்கனைஸ்ட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் செல் ட்ரீம்ஸ் ஓகே லேர்டு பை திஸ் மில்லியன் பீப்புள் வேஸ்ட் தை ஹார்ட் அண்ட் மணி ஓகே லேர்டு அப்படின்னா என்னென்னா அப்படின்னு அர்த்தம் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம டெம்ட் பண்ணுறது அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா லேர்டு பை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து பீப்புள்ஸ் வந்து லாட்ரிஸ் பை பண்ணுறதுனால ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு லாட்ரிஸா அடுத்து வந்து இந்த லாட்ரிஸ்லாம் யார் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா இருக்கா ஸோ அதை வச்சு பார்ப்போம் தீஸ் லாட்ரிஸ் ஆர்கனைஸ்ட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் செல் ட்ரீம்ஸ் நெக்ஸ்ட் வந்து க்ரோர்ஸ் ஆஃப் ருப்பீஸ் அண்ட் ச கோல்ட் ஆர் ஆஃபர்ட் எஸ் அ ப்ரைஸ் லேர்ட் பை திஸ் ஸோ இந்த பணம் கோல்டு பார்த்து தான் நிறைய பீப்புள் வந்து அவங்க வேஸ்ட் பண்ணுற மணியை வந்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மணியை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ சீக்கு அப்புறம் தான் பி வரணும் ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் டிஏ ிபி நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஜஸ்ட் ஓகே ஆக்ரா மார்பிள் மார்வல் ஸோ ஆக்ரா மார்பிள் மார்வல் அப்படின்னா என்னன்னா மார்பிள்னா ஒயிட்டாக ஒயிட் மா ஒயிட் மார்பல் எங்கே என்ன இருக்குது ஸோ தாஜ்மஹால் தான் சொல்கிறாங்க ஸோ ஆக்ரா மார்பிள் மார்வல் ஹேஸ் சச் அ ஓவர்வெல்மிங் ப்ரசன்ஸ் ஸோ அது பயங்கரமாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டேன் சாரி டேஷ் அதர் மான்மன்ஸ் இன் டவுன் ஹேபி ரெலிகேட்டட் ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு ட்ரிக்கியான கொஷின் ஸோ எஸ்எஸ்சியில் வந்து அஃபிஷியலாக விட்ட ஆன்சர் கீழே வந்து தேனு இருக்கும் ஸோ நீங்கள் செக் ப செ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பட் அது வந்து தப்பான ஆன்சர் ஸோ இங்கே வந்து தட்டு தான் வரணும் ஸோ ஒரு ரூல் இருக்குது சச் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணி வர்றது வந்து தட் அப்படின்னு வரும் ஸோ இது வந்து சச் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க பயங்கரமாக இன்டென்சிஃபையர் மாடிஃபையர்னு சொல்லுவாங்கள்ல ஸோ ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக இன்டென்ஸ் பண்ணி பேசுறதுக்கு வந்து சச் சச்சு ஷோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ சச் ஷோக்கு ஃபாலோ பண்ணி வரது வந்து ஒரு சில இடத்துல தட்டு வரும் ஸோ சச்சுக்கும் அதே மாதிரி தட்டு தான் வரும் ஸோ சச் ஓவர் ஹெல்மிங் பர்சன்ஸ் தட் ஸோ இங்கே தட் த ஆன்சர் தட் அதர் மானுமெண்ட் இன் அ டவுன் அப்படின்னு ரெலிகேட்டர் ரெலிகேட்டர் அப்படின்னு என்னென்னா டிகிரேட் அதோட மதிப்பு வந்து குறஞ்சி போச்சு டி வேல்யூ அதோட மதிப்பு வந்து குறஞ்சி போச்சு அதாவது மார்பல் மார்பல் மார்பல்னு ஒன்று இருக்குது அதோடய ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் மற்றதை விட அங்கே இருக்க மற்ற மானுமெண்ட்ஸை விட ஸோ மற்ற மானுமெண்ட்ஸ் வந்து அதோ இதனால் மற்ற மானுமன் மானுமெண்ட்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு ரெலிகேட்டட் அப்படின்றதுக்கு அடுத்த ஒரு ப்ரப்போர்ஷன் வந்து டூ தான் வரணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெலிகேட்டட் டூ ரெலிகேட்டட் டூ ஆப்லிவியான் ஆப்லிவியன் என்னென்னா அன்அவேர் அப்படி இல்லாட்டி அன்கான்ஷியஸ் ஸோ சம்திங் அதை வந்து ஒரு விஷயத்தை அட் நம்ம ஒரு விஷயத்து மேலே நம்ம வந்து அட்ராக்ட் ஆகிறதுனால மற்ற விஷயத்த மேலே இருக்கிறது வந்து நமக்கு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் அமாங்ஸ்ட் சச் சிக்ஸ்டி ஆர்ட் மானுமெண்ட்ஸ் ஸோ அறுபது ஆர்ட் மானுமெண்ட்ஸ்க்கு நடுவில் இன் த டவுன் இன் த டவுன் தான் வரும் இன் ஆன் டவுன் அந்த குறிப்பிட்ட டவுனை பற்றி தானே பேசுகிறாங்க ஸோ இன் த டவுன் த ரெட் தாஜ் இஸ் த மோஸ்ட் டேஷ் ஸோ இது வந்து தாஜ்மஹால் ரெட் ஃபோர்ட் தாஜ்மஹலுக்குள்ளே நிறைய இது இருக்கும் ஸோ இது வந்து ரெட் தாஜ் ரெட் தாஜ் இஸ் த மோஸ்ட் டேஷ் அண்ட் ரிலேட்டிவ்லி வெல் ப்ரிசர்வ்டு ஸோ எஃபிஷியன்ட் அடிகுவேட் ஆக்டிவ் எலகண்ட் அடிகுவேட்னா சஃபிஷியன்ஸ் தேவையான அளவு எஃபிஷியன்சினா ஒர்க் சம்மந்தப்பட்ட வரும்ல நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது ஸோ எலகண்ட் எலகண்ட்னா க்ளோரியஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ த ரெட் டாஜ் இஸ் த மோஸ்ட் எலகண்ட் ஸோ எலகண்ட்னா கரெக்டான ஆப்ஷன் மோஸ்ட் எலகண்ட் அண்ட் ரிலேட்டிவ்லி வெல் ப்ரிசர்வ்ட் டூம் த டூம் இன் அ ரெட் ஸ்டோன் வாஷ் டேஸ் பை ஆன் ஹெல்சிங் ஸோ இந்த சென்டென்ஸை பார்த்திங்கன்னா இந்த டூம் இன் அ ரெட் ஸ்டாண்ட் வாஷ் இது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்கும் ஸோ பேஜி வாய்ஸ் இருக்கப்போ வாஸ்க்கு அப்புறம் வர டென்ஸ் வந்து தேர்டு ஃபார்மில் இருக்கணுமா ஸோ பில்ட் பெல்ட் பெல்ட் ஸோ பில்ட்டு தான் தேர்டு ஃபார்மாக சரி பில்ட் 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 தான் தேர்டு ஃபார்மா பில்ட் பில்ட் ஸோ ஆப்ஷன் வந்து பில்ட் தான் கரெக்டான ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஒன் வேர்ட் சப்ஷன் டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சலரேட் ஸோ இதுதான் கரெக்டானது எக்ஸிலரேட் அப்படின்னா வெரி ஹாப்பி ஸோ ஐ எம் ஸோ எக்ஸிலரேட்டட் அப்படின்னா நான் என்னை என்னை ஏதோ ஒரு விஷயத்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிருச்சு பயங்கரமான ஹாப்பி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் அசிமுலேட் அசிமுலேட் அப்படின்னா என்னென்னா அப்சாவ் அப்படி இல்லாட்டி டேக்கின் ஏதோ இப்போ படிக்கிறத படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க நான் ஒருத்தனுக்கு சீக்கிரமாக அது வந்து மனப்பாடாகுது ஸ்டக்குன்னு அதை வந்து அவன் அப்சார் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அசிம்லேட் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஸோ சீக்கிரமாக ஏதோ ஒரு சப்சர்வ் பண்ணிக்கிறது அட்ராக்ஷன் வந்து இழுத்துக்கிறது அந்த மாதிரி இதை வந்து அசிம்லேட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் ஸோ ஸ்பெல்லிங் கரெக்ஷன்

நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரி அரேஞ்ச்மெண்ட் வழக்கம் போல் சப்ஜெக்ட் சென்டென்ஸ் ரீ அரேஞ்ச்மெண்ட்னாலே சப்ஜெக்டை தேடணும் ஸோ ஆப்ஷனில் பார்த்தா பி சி ரெண்டும் தான் இருக்குது ஸோ ஒன்ஸ் ஜென்ரேட்டர் ஒன்ஸ் ஜென்ரேட்டர் இருக்கா ஸோ ஏதோ ஒன்று வந்து ஜென்ரேட் ஆகுதுன்றாங்க ஸோ கண்டிப்பாக பி வராது சி தான் வரும் சுனாமி இஸ் மேடப் ஆஃப் சீரீஸ் ஆஃப் லாங் வேவ் சுனாமின்றது வந்து ஒரு பெரிய வேவ்னால உருவாகுதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஏ லாட்டி பி தீஸ் ஆர் ஜென்ரேட்டட் பை அ வைலண்ட் அண்டர் சி டிஸ்டபன்ஸ் ஆர் ஓஷன் ஆக்டிவிட்டி ஒன்ஸ் ஜென்ரேட்டர் ஸோ ஏதோ ஒன்று வந்து ஜென்ரேட் ஆகுது ஒன்ஸ் ஜென்ரேட்டர் அதை கடுத்து தான் வரும் ஸோ ஏக்கு அப்புறம் தான் பி வருமா கரெக்டாக ஸோ ஆப்ஷன் படி பார்த்தா அந்த ரெண்டு ஆப்ஷனில் பார்த்தா தேர்ட் தான் ஏக்கு அப்புறம் பி வருது ஸோ சுனாமின்னு சொல்கிறாங்க சுனாமி வந்து அண்டர் வாட்டர் அண்டர் சீல ஆழமான சீ இருக்குல்ல ஸோ அங்கே வந்து பயங்கரமாக ஒரு வேவ் சுருவாகுது ஒன்ஸ் அது வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா கீழேருந்து அது வந்து ஓஷனோட நிலப்பரப்புக்கு வருது ஸோ அது வந்து பயங்கரமாக பெரிய வந்து டிசாஸ்டரை ஏற்படுத்தும் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர் சுனாமி கேள்விப்பட்டிருப்போம்ல அதுதான் சுனாமி ஸோ ஆன்சர் வந்து சிஏபிடி ஃபிஃப்டீன்த்து ஒன் ஓர் சஃபிஷன் பர்டர்னிங் டு பி இண்டிவிஜுவல் ஃப்ரம் டெத் குரானிக் அப்படின்னா என்ன மோசமாக மோசமான மோசமான காய்ச்சல் க்ரானிக் ஃபீவர்னு சொல்லுவாங்களே ரொம்ப மோசமாக ரொம்ப கொடூரமாக இருக்குது ஹேபிச்சுவல் அப்படின்னா ஏதோ நம்ம விஷயம் நமக்கு வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு காலைல எழுந்திரிச்சோன்னே நேராக நம்ம பல்லு தான் நடக்குவோம் ஸோ அது வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன் கான்ஜெனிட்டல் அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பிறந்ததுலேருந்தே இருக்குது ஸோ இவருக்கு வந்து பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ அதுதான் பேர்டைனிங் டு இன்டிவிஜுவல் ஃப்ரம் பேர்த் கான்ஜெனிட்டல் ஸோ கான்ஜெனிட்டல் தான் கரெக்டான ஆன்சர் ஏதோ நம்மளுக்கு வந்து பிறந்ததுலேருந்து இந்த வியாதி இருக்குது பிறந்ததுலேருந்தே இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது வந்து கோஜெனிட்டல் இடிஎம்ஸ் சி ஐ டுஐ ஐ ஐ ஐ ஐ அப்படின்னா அக்ரி வித் சம்மோன் நான் ஒத்துக்கிறேன் நீ சொல்கிறத அதான் செவன்டீன்த் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்

இஃப் தே கெட் மேரிட் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்குது ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருந்தால் கரெக்டு தான் தே வில் ப்ராபப்ளி செட்டில் இன் மும்பையே தான் இருக்குது ஸோ இங்கே என்ன ஏறாருனா இந்த வில்லுங்கே வரக்கூடாது இஃப் தே கெட் மேரிட் அவ்வளோதான் ஸோ இஃப் இஃப் கிளாஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப பண்ணுறாங்க கான்சர்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபில் இன் த பிளான்ஸ் ஹாவ் யூ டேஸ் ஃபார் அ ஜப் இன் திஸ் கம்பெனி ஜாப் நம்ம என்ன பண்ணுவோம் பேசிக்காக அப்ளை தான் பண்ணுவோம் ஸோ கரெக்டான ஆன்சர் அப்ளைட் ஹவ் யூ அப்ரைட் ஹாவ் அப்படின்றத வந்திருக்கனால நம்ம இங்கே வந்து தேர்டு ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அப்ளைடு ஹாவ் யூ அப்ளைட் ஃபார் அ ஜாப் இன் திஸ் கம்பெனி நெக்ஸ்ட் நைன்டீன்த் கார்டின கார்டியல் ஸோ கார்டியல் அப்படின்னா சம்திங் ஒரு நல்ல நல்ல விதமான ஒரு கார்டியல் ஃப்ரெண்ட்ஷிப் கார்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ கார்டியல் அப்படின்றதுக்கு சின்னம் சொன்னால் வாம் ஓகேவா ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான் கோல்டு அப்படின்னா என்னென்னா டல் அப்படின்ற மீனிங்கில் வரும் ஸோ சில காண்ட் படி மாறும் ட்வெண்ட்டி டிஸ்ஹார்டண்ட் டிஸ்ஹார்டன் அப்படின்னு என்னென்னா டிப்ரெஸ்ட் ஸோ டிஸ்ஆண்டான சினான்மிஸ் வந்து டிப்ரெஸ்ட் அது வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ஹேஸ்ட் ஹாஸ்ட்டுனா ஹரி அவசர அவசரமாக வேகமாக போகிறது ஸோ அதுக்கான ஆண்ட்ரன்ஸ் வந்து டிலே ஹேஸ்ட்டுக்கான ஆப்போசிட் வந்து டிலே இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் எடிபிள் மொனாக் டெலிகேட் ரபல் எடிபிள்னா சாப்பிடக்கூடியது ஸோ எடிபிள் ஃப்ரூட் மொனார்க் அப்படின்னா கிங் அப்படின் குயின் அப்புறம் இல்லாட்டி ரோலர்ஸ் அப்படின் சொல்கிறது டெலிகேட் டெலிகேட் கரெக்டான ஸ்பெல்லிங் என்னது டிஏ கேட் ஸோ இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ்னு அர்த்தம் இந்தியன் டெலிகேட்ஸ் வந்து ஃபாரினுக்கு போகிறாங்க அப்படின்னு நியூஸில் சொல்கிறாங்களே நியூஸ் பேப்பர்லாம் வடிக்கிறாங்களே ஸோ டெலிகேட்னா ரெப்ரசன்டேட்டிவ் ரிபல்னா புரட்சியாளர் புரட்சி நெக்ஸ்ட் வந்து டாக் ஸ்பீச் டாக் ஸ்பீச் மகேஷ் செட் டு ரீடா டு நாட் பிளே இன் த சன் ஸோ அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லாட்டி ஆர்டர் போடுறாங்கன்ற மாதிரி வரும் இம்பரேட்டிவ் ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ டோல்டு அப்படின்றது வரலாம் ஸோ டோல் ரெக்வஸ்ட் அட்வைஸ் இருக்கா ஸோ இங்கே கண்டிப்பாக ரெக்வஸ்ட் பண்ணவே இல்லை ஸோ இந்த ஆப்ஷன் வரலாம் டோல்டு டூ ஸோ டோன்ட் அப்படின்றது இன்டைரக்ட்லி எப்படி வரும்னா நாட் டூ அப்படின்னு மாறும் ஸோ இங்கே ஆப்ஷனில் எந்த இடத்துல நாட் டூ இருக்குது ஸோ இங்கே ஒரு இடத்துல இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும் இங்கே வந்து ஆர்டர் போடுற மாதிரி வரலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பட் இங்கே வந்து தட் வந்து இருக்குது ஸோ டூ நாட் அப்படின்னா நாட் டூ அப்படின்னு தான் சேஞ்ச் ஆகணும் ஸோ மகேஷ் அட்வைஸு ரீட்டாக நாட் டூ ப்ளே இந்த சன் ஸோ இதை வேறு மாதிரி எழுதலாம் இந்த அட்வைஸுக்கு பதிலாக ஃபார்பேட் அப்படின்னு போட்டணும் பட் இந்த நாட் டூக்கு பதிலாக டூ மட்டும் போட்டால் போதும் ஸோ இப்படியும் கேட்கலாம் அட்வைஸுக்கு பதிலாக ஃபார்பேட் இங்கே வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஒரு இது ஒரு ஃபார்மேட்டை வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து அவனை வந்து தடுத்துறாங்க அந்த நீ சனில் விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க அதுதான் ஃபார்பேட் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் கொஷின் கிராமேட்டிக்கல் ஏரர் த போத் சில்ட்ரன் கோ டு த சேம் ஸ்கூல் போத் அப்படின்றது வந்து ஒரு ப்ரிப்போஷிஷனாக ஸோ த போத் அப்படின்லாம் சொல்லக்கூடாது போத்து த சில்ட்ரன் போத்துக்கு அப்புறம் தான் நவுன் யூஸ் பண்ணணும் நவுன் ஆர்டிக்கல் எதனாலும் யூஸ் பண்ணணும் போத் த சில்ட்ரன் தான் யூஸ் பண்ணணும் ஸோ தப்பு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் போத் த போத் த சில்ட்ரன் ஸோ த இங்கே வரணும் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஷின் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தே லாஃப்ட் சே சரி தே ஸ்டாப்படு டு லாஃப் ஃபர்ஸ்ட் சுனஸ்த த டீச்சர் த கிளாஸ் டீச்சர் கிளாஸில் ஒன்று நுழையிறப்ப அவங்க வந்து சிரிக்கிறதை நிப்பாட்டாங்க ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி தே ஸ்டாப்டு டு லாஃப் அவங்க வந்து சிரிக்கிறதுக்காக நிப்பாட்டலை அவங்க வந்து சிரிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க புரியுதா நான் தமிழில் சொல்கிறத கே கேளுங்க அவங்க வந்து சிரிக்கிறதுக்காக நிப்பாட்டலை அவங்க சிரிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க ஸோ டூ லாஃப் அப்படின்றது வரக்கூடாது டூ லாஃப் அப்படின்றத தமிழ் அப்படியே தே லாஃப்டு டூ லாஃப் சி தி ஸ்டாப்டு டூ லாஃப் அப்படின்னா அவங்க வந்து செரிக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ தே ஸ்டாப்டு லாஃபிங்னு வரணும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண ஆக்ஷன் வந்து ஸ்டார்டிங் ஆக்ஷன் சொல்லுவாங்க இதை ஸோ இதை வந்து இதுக்கடுத்து வர வெறுப்பு வந்து ஜரண்டு தான் யூஸ் பண்ணணும் ஸோ இன்ஃபினைட் யூஸ் பண்ணக்கூடாது தே ஸ்டாப்டு லாஃபிங் ஸோ இந்த பேப்பருக்கான டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ வீடியோஸுக்கு நடுவில் வந்து சில கார்ட்ஸ் வந்து கொடு கொடுத்துருப்போம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா சில கார்ட்ஸ் வரும் ஸோ அது வந்து இது ரிலேட்டட் வீடியோஸ் சம்மந்தமான லிங்க்கு ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலனா அந்த கார்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லாட்டி நீங்கள் இதுக்காக எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் ஒன் இங்கிலீஷ் பாடுறக்காகவே தனியாக அப்ளை லிஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் போய் பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு என்னென்ன டாபிக் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்எஸ்சி தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபெர் வாட்ச்சிங் திஸ் வீடியோ நல்லதே நடக்கும்